ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டா இல்லை யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எஸ், ஸோ இதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. உங்களுக்கு அங்கேருந்து தெரியுதா அப்படிங்கிறது தெரியல, பட் எனக்கும் புரியாத பல லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று இங்கிலீஷில் எழுதியிருக்கு. என்ன இருக்குது அப்படின்னா, கார் ஏர் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. நம்மளோட ரியர் சீட்டில் இன்கேஸ் நம்ம லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு மேட்ரஸ் போட்டுட்டு படுக்க வைக்கிறதுக்கு ஒரு அக்சசரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டெமோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட்டு டேப் தான் போட்டிருக்காங்க. இது எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி டைட்டாக வந்து உங்களுக்கு பேக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃப்ளேட்டர் வச்சுருக்காங்க, அதாவது காத்தடிக்கிறதுக்கு. நம்மளோட பெட்டை வந்து நம்மளால் ஊத முடியாது கண்டிப்பாக, ஏன்னா பெரிய பெட்டு இல்லையா. ஸோ அதுக்காக நம்மளோட காரோட 12 வோல்ட் போட்டிலே கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கூட காமிக்கிறேன். ஒரு சார்ஜரோட சேர்ந்து ஒரு இன்ஃப்ளேட்டர் வந்து நமக்கு இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ரியர் சீட்டில் இருக்கிற லெக் ரூமை ஃபில் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பெட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ரியர் சீட் உட்கார்றது ஃபுல் போர்ஷன் ப்ளஸ் லெக் ரூம், இந்த ஃபுல் லென்த்தை கவர் பண்ணி தான் அந்த பெட்டு வந்து வரப்போகுது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பலூன் மாதிரி ஒரு பில்லோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கேயும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து ரெண்டு பில்லோ வந்து நமக்கு கிடைக்குது. இது ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் இன்னொரு பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு 2 நம்பர்ஸ் ஆஃப் பில்லோ, அதுக்கப்புறமா பெட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்டு வந்து பக்காவாக ஒரு பேக்கில் வந்து போட்டிருக்கு. இங்கே வந்து நல்ல லென்த்தாக வந்து ஒரு பெட்டு வந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த கேமராவில் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பெட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளோ பண்ணி ரியர் சீட்டில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு நாசில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இப்படி ஒரு பெருசாக இருக்குது, அதோட சேர்த்து ரெண்டு சின்னதாக இருக்குது. அது எதுக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்ஃப்ளேட்டரில் இந்த பெருசாக வந்து ஒரு ஓப்பன் இருக்குது, அதில் வந்து இந்த பெரிய நாசில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஃபஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். ஏன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் போட்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சுவிட்ச் போட்டால் இது ஓடும், நான் காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ நல்லாவே காற்று வருது. இப்போது இந்த நம்மளோட பெட் இருக்கு இல்லையா, இந்த பிளட்டோ இந்த பெட்டோட இந்த மவுத்தில் வந்து இப்படி பெருசாக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஓப்பன் இருக்குது. மொதல் காற்று கொஞ்சம் நல்லா ஏறுற வரைக்கும் இந்த பெருசில் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஃப்ளேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை வந்து இப்படி மாட்டிட்டு இதில் சின்ன ஒரு அந்த நாசில் வச்சு நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். இன்ஃப்ளேட்டரை ஆன் பண்ணுறேன். இப்போ காற்று ஏறுறது நமக்கு நல்லா தெரியுது. ஓ, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஏறிடுச்சு. இது பிடுங்கிட்டு இருங்க ஒரு நிமிஷம். இது நல்லா நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோன்னா, ஓ நல்லா வேகமாகவே வந்து நமக்கு இதெல்லாம் ஏறுது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம இதை மாட்டணும். அதில் தான் கொஞ்சம் ட்ரிக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப்பும் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ எதுக்கு அந்த சின்ன நாசில் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம மாட்டும் போதே என்ன ஆகுது, கொஞ்சம் காற்று வெளியே வருது இல்லையா. அதுக்காக என்ன இருக்குன்னா, சின்னதாக ஒரு ஓப்பன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலேயே என்ன பண்ணணும், இதை வந்து இந்த சின்ன நாசில் வந்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேப்பை நம்ம பண்ணதுக்கப்புறமா இந்த செகண்ட் கேப்பு மைனூட்டாக வந்து காற்றை ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ இந்த நாசில் வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ அந்த நாசில் அந்த இடத்துல அந்த சின்னதை நம்ம போட்டதுனால காற்று வந்து நமக்கு வெளியில் வர்ற பிரச்சனை வந்து நமக்கு இல்லை. இதை நல்லாவே இப்படி லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பெட்டும் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓ, இங்கேயே வந்து ஒரு பில்லோவோட செட்டப்புமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கலாம்.
இந்த இதில் ஒரு சைடில் வந்து நல்ல ஒரு ஃபர் கிளாத்தில் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம படுக்கிறதுக்கே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஐ திங்க் இதை நம்மளோட கீழே இதை சரிஞ்சிடாமல் நம்மளோட சீட்டில் வந்து இதை அமைக்கி பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம உள்ளே வச்சு அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக அந்த ஒரு பில்லர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, அதை நம்ம ப்ளோ பண்ணலாம். எஸ், இப்போது அந்த பில்லர் ரெடி ஆயிடுச்சு, ஏற்றி போட்டலாம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பில்லோ. இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ளோ பண்ணிட்டோம். இது வந்து பில்லரு, இது வந்து ரெண்டு பில்லோ வந்து நமக்கு இருக்குது, இந்த ஒரு பெட்டு இருக்குது. இந்த பெட்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இதில் வச்சு இதை வந்து லாக் பண்ணோம். இது இப்படி நிமித்தி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நிமித்திட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு யூனிவர்சல் தான், அதனால் எனி காருக்கு வந்து இது ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இந்த கேப்பில் வந்து இப்படி கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. இதில் இப்படி மேலே நம்ம போட்டுட்டு, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்கேஸ் உங்கள் குழந்தைகள படுத்தா கூட அது இந்த குழிக்குள்ளே போகாது, அந்த ரேஞ்சில் இருக்குது. இது இப்படி இப்படி ஆடுது இல்லையா, அதை லாக் பண்ணுறதுக்கு தான் இங்கே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வச்சுட்டு ரெண்டு பில்லோ இங்கே போட்டுட்டு இங்கே வந்து நம்ம படுக்க வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒய்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இந்த சீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி தள்ளினோம் அப்படின்னா இது போய் கரெக்டாக இது போய் இப்படி லாக் ஆகிக்கும். ஸோ அதனால் இங்கிட்ட இங்கிட்டு மூவ் ஆகாது. இந்த விட்டு வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது, டோர் கண்டிப்பாக மூட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம படுத்து பார்க்கலாமா? வாங்க படுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நான் உள்ளே போகிறேன். டே, உன் வீட்டுக்கெல்லாம் இது லாக் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ படுத்தாச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நம்ம சைஸுக்கு கொஞ்சம் ஓவர் தான், பட் குழந்தைங்க கண்டிப்பாக ரெண்டு பேர் வந்து இதில் படுக்க முடியும். இங்கே வந்து பில்லவுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நான் இந்த எட்ஜுக்கு போனால் கூட கவுந்து உள்ளே போகல, நமக்கு அந்த கீழே இருக்கிற பில்லர் வந்து நம்மளை ஓரளவுக்கு நல்லாவே வந்து அரெஸ்ட் பண்ணுது. ரெண்டு சின்ன குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக இதில் ரெண்டு பேர் வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது நம்ம சைஸுக்கெல்லாம் இது செட் ஆகாது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா இதோட ஆன்லைன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஷாப்பில் போய் நேரில் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஷாப்போட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் வித் காண்டாக்ட் நம்பரோட உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய் பாய்.